ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கூழ் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கூழை சேர்க்கறதுக்காக நான் வந்து மதியம் மீந்த சாப்பாடு இருக்கிறீங்களா, அந்த சாப்பாடு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ராகி மாவு சின்ன கப்பால் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த சாதம் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் குழைவாக வெந்து வரணும். இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த ராகி மாவை சேர்த்துக்கலாம். ராகி மாவு ஊற்றும் போதே இன்னொரு பக்கம் கையால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ரொம்ப கெட்டி பிடிச்சிரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி கெட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கையை இட விடாமல் நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாவு வேகிறதுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, மாவு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது எப்படி வெந்துருச்சுன்னு நமக்கு தெரியும்னா, நல்ல அந்த கேழ்வரகு மாவோட வாசனை வந்து நமக்கு நல்லா வரும், அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்ல திக்காக வந்திருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் மாவு சேர்த்ததுக்கும் இப்போக்கும் பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இதை வச்சு நம்ம மாவு நல்லா வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகி கூழ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது கூட நம்ம தயிர் கலந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். இந்த சம்மரில் வந்து இந்த கூழ் செஞ்சு அடிக்கடி சாப்பிடுங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ராகி கூழாக அது செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, ராகி கூழ் செய்கிறது ரொம்பவே ஈஸியான வேலை. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இந்த கூழ் வந்து நம்ம அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றீங்கன்னா, முதல் நாள் நைட்டே வந்து நம்ம இந்த கூழ் ரெடி பண்ணி வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் வந்து அதை நல்லா ஆறின அப்புறம் அது கூட தயிரெலாம் கலந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்ணும். இப்போ இந்த மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கூழ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது கூட நான் வந்து ஒரு 300 ml அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் நல்லா நிறையவே சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். மாங்காய் பொடியாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த கூழுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்துட்டு நீங்கள் திக்காக சாப்பிட்றதுனாலும் அப்படியே கெட்டியாக எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை, குடிக்கிற மாதிரி வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ராகி கூழ் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வேறு வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு மாங்காய் சேர்த்துருக்கேன். இந்த கூழுக்கு வந்து சைடிஷ்ஷாக சின்ன வெங்காயம், மோர் மிளகாய், உப்பு மாங்காய், தேங்காய் துவையல், ஊறுகாய், இது மாதிரி நமக்கு பிடிச்சது எல்லாமே தொட்டுக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.